Dear students, in the sum, P of A is to P of A dash kuduthirukanga 17 is to 15 n of S kuduthirukanga neenga kandupidikka vendiyathu P of A dash um n of A idu paருங்க indha mari ratio kudutha indha mari eduth eludhikonga P of A by P of A dash சமம் 17/15 கொடுத்துருக்காங்க. இங்க எப்படி எழுதணும்னா, லெட் P of A பி 17x, அதாவது இந்த 17 கூட ஒரு x மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம லெட் P of A dash பி 15x. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா, P of A-யையும் P of A dash கூட்டினா 1ன்றது. இதில் இந்த வேல்யூ போடுங்க, P of A 17x plus P of A dash 15x சமம் 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 32x சமம் 1ன்னு கிடைக்கும். அப்போ x சமம் 1/32. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கணக்கு போவோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, பி ஆஃப் ஏ டேஸ் கிடைக்குது. பி ஆஃப் ஏ டேஸ், இந்த பி ஆஃப் ஏ டேஸ் வந்து நம்ம 15x எடுத்திருக்கோம். அதாவது 15x சமம் 15 × x வந்து 1/32. அப்புறம் 15/32, இதுதான் பி ஆஃப் ஏ டேஸோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, என் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சுக்கணும். பி ஆஃப் ஏ வந்து 17x, அதாவது 17 × xஓட வேல்யூ 1/32, அதாவது 17/32. இதை நம்ம எடுத்து எழுதிக்கிடுவோம். P of A சமம் 17/32. இந்த P of Aங்கிறது என்ன அர்த்தம், P of A பதிலாக N of A by N of S எழுதிக்கலாம். C equal to 17/32. இதில் பாருங்க, நமக்கு தவிர N of A தான் கண்டுபிடிக்கணும். N of A அப்படி எழுதிக்கிறேன். N of S ஏற்கனவே நம்ம கணக்கில் கொடுத்துருக்கு பாருங்க, 640 கொடுத்துருக்கு. இந்த 640 கீழே எடுத்து எழுதிக்கோங்க. சமம் 17/32. இந்த என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா, இந்த 17/32 அப்படியே இருக்கட்டும், இந்த வகுத்தல் 640 அங்கே கொண்டு போய் பெருக்கல் 640 மாத்திருங்க. இப்போ இதை கொண்டு இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். அப்போ N of A சமம் 17 × 20 பெருக்கினீங்கன்னா 340. இதுதான் ரெண்டாவது சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ்.